என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இவர் சொல்ற கிளாரிபிகேஷன் படி தான் பார்க்கணுமா? ஒருங்கிணைப்பாளராக தொடர்கிறாரா திரு ஓபிஎஸ்? இந்த 85 பக்க தீர்ப்புல பல இடங்கள்ல பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ங்கிற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இந்த சிவில் சூட்ல, இது மாதிரியான சிவில் சூட்ல உடனடியாக இறுதி தீர்ப்பை வழங்க முடியாது. பல பல ஆண்டுகள் இந்த வழக்கு நடக்கதான் செய்யும். இடைக்கால நிவாரணம் என்கிற ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு பிரேயர் வருகிற போது இந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ங்கிற வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்துவார்கள், குறிப்பாக சிவில் வழக்குகள்ல. அப்படி பயன்படுத்தி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வர்றார் நீதிபதி. அப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற போதுதான் தேர்தல் ஆணையத்தில் அல்லது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி, தலைவர் இல்லாமல் தள்ளாடக்கூடாது, அதனுடைய செயல்பாடுகள் முடக்கப்படக்கூடாது என்கிற காரணத்தால் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் டுவர்ட்ஸ் எடப்பாடி, எடப்பாடிக்கு சாதகமாக அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த சாதகங்கிற வார்த்தை அதுல இல்ல, யார் அதிகம் பாதிக்கப்படுவாரோ அவருக்கு சாதகமாக, அவருக்கு சாதகமாக நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தலைமை பொறுப்புக்கு யாருமே இல்லாத சூழல் வருகிற மாதிரி ஒரு இடைக்கால தீர்ப்பை நான் வழங்கினால் எடப்பாடி பாதிக்கப்படுவார். ஏன் இந்த இடத்துல அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நபராக திரு எடப்பாடி பழனிசாமியை நீதிபதி கருதுகிறார்? ஏன்னா ஒரு பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழு இவரை இடைக்கால பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்துடுச்சு, அந்த பொதுக்குழு செல்லும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்படி செல்லும் என்று சொல்லப்பட்ட பொதுக்குழுவில் இருக்கிற 2600 சுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள்ல சுமார் 2400 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி இடைக்கால பொதுச்சார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற போது அந்த தீர்மானங்களை நான் ஏற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு ஒரு வர்றார். சரி, மற்ற எல்லா கேள்விக்கும் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்த்த நீதிபதி ஓபிஎஸ் விஷயத்திலேயே பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்த்தார். நீக்கப்பட்டது சரிதானா என்கிற கேள்வி வந்தபோது 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், கொடுக்காதது தவறுதான் என்கிற சொல்லிவிட்டு, அதனால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நபர் ஓபிஎஸ் என்பது தெரிந்திருந்தும் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்ங்கிற அந்த ஒரு சாதகமான சூழலை ஓபிஎஸ்க்கு கொடுக்க தவறிவிட்டார். நாளைக்கு மகாதேவன் தலைமையிலான பெஞ்சில போய் ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு செய்கிற போது இன்னைக்கு நைட்டே பெட்டிஷன் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுல மிக நிச்சயமாக ஒரு பேரா இருக்கும், நீதிபதி தன் முழு மனதை செலுத்த தவறிவிட்டார். இந்த ஒரு பாயிண்ட ஒற்றை இந்த தனி நீதிபதியை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு மிக நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு அந்த ஒரு விஷயம் சாதகமாக அமையும். அடிப்படையில பாதிக்கப்பட்ட நபராக அவரை பார்க்கலையா, ஓபிஎஸ் பார்க்கலையா நீதிபதி? பார்த்திருக்கிறார், பார்த்துட்டு அதற்கான சாதகமான ஒரு நிவாரணத்தை கொடுக்க தவறி இருக்கிறார். அதை அவரே ஆனா இறுதி தீர்ப்பு வழங்குற போது அதை பத்தி விரிவாக விவாதிக்கலாம்னு சொல்றார். ஆனா நாங்கள் கேட்பது இடைக்கால நிவாரணம் தாங்கிற அந்த மேல்முறையீட்டை தான் நாளைக்கு அவங்க போக போறாங்க. அப்படி போறபோது நீதிபதி ஒரு பார்வை பார்த்து, ஆமாம் இதனால் பாதிக்கப்படுகிற ஓபிஎஸ் தான் சொல்லி அவரை நீக்கியதற்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்தால் உடனே ஓபிஎஸ்கேல கட்சி வந்துடும் நான் சொல்ல விரும்பல, ஆனால் எடப்பாடிக்கான சங்கடங்கள் தொடரும்.